வணக்கம் மகன் தமிழர்களே, இன்றைக்கி பெட்டர் மார்க்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை கரு என்னன்னு பார்ப்போமா. வழக்கமாக பேய் படங்கள்னாலே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க, அந்த நாலு பேரை பயமுத்ததுக்கு உள்ளே நாலு பேய் இருக்கும். அதே தான் இந்த படத்தில் இருந்திருக்கு. பட் என்னென்னா, ஒரு பேய் வீடை விற்கிறதுக்காக நிறையாவே ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இந்த பேய் வீடுனால யாருமே வந்து இந்த வீடை வாங்குறதுக்கு பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வீட்டோட முதலாளி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தங்க வைப்போம், தங்க வச்சுட்டு அவங்க சேஃப்டியாக வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த வீடை வாங்குவாங்க, இந்த வீட்டில் பேய் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் அனுப்பிடுறாங்க, பஸ் ரெண்டு பேருமே பேய்க்கு பயந்து ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷன் யாருக்கு போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம காளி வெங்கட், முனிஷ்காந்த், டிஎஸ்கே அண்ட் சத்யன், இவங்க நாலு பேருக்கு போகுது. இவங்க நாலு பேருக்குமே பணம் தேவைப்படுது. ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எப்படியா இந்த வீட்டில் வந்து ஒரு நாலு நாள் தங்கிடுவோம், தங்கி முடிச்சுட்டு நம்ம சேஃப்டியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க நாலு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்குது, அது என்னென்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளைமேக்ஸில் அந்த பேய்க்கு பயந்து இவங்க வெளியே வந்துட்டாங்களா, இல்லை அந்த பேய் வந்து இவங்களை என்ன பண்ணிச்சு, இந்த வீட்டை விற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து முனிஷ்காந்தோட காமெடி, இன்னொன்று பேக்ரவுண்ட் ஸ்கோர். வழக்கமாக பேய் படங்களுக்கே உள்ளான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. முனிஷ்காந்த் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லா விதமான கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு சென்டிமெண்ட் சீன் தான் எப்படி முகத்தை மாற்றணும், அதே ஒரு காமெடி சீன் தான் எப்படி முகத்தை மாற்றணும், எல்லா விதமான அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து அடித்து தூள் பண்ணுறாங்க சொல்லணும். இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையினே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து பார்த்தோம், பேய் படங்கள்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அவங்க ஒன்ஸ் அகேன் அதே தான் பண்ணியிருக்காங்க. பேய் படங்கள்னாலே அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாமல் இருக்கணும், ஆனால் இங்கே அடுத்து என்ன நடக்குன்னு ஈஸியாக நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சீனில் பயமும் வரல, அதே மாதிரி எந்த ஒரு சீன்லேயும் காமெடி வரல. முனிஷ்காந்தும் காளி வெங்கடும் பண்ணுற காமெடி அப்பப்போ ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் சிரிப்பு தரும், மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் காமெடி சுத்தமாக வரலங்க. செகண்ட் மிகப்பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெரிய ஸ்லோவாகவே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சோ ஃபஸ்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட வில்லன் சொல்லாங்க. அவரை பார்த்தா ஒரு வில்லன் ஃபீலே வரலங்க, நார்மலான ஒரு மனுஷனாக தான் இருக்காரு. டிஎஸ்கே வந்து எப்படி வந்து அவர் கேபிஓவில் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாரோ, அதே மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தான் இந்த படத்தில் இருந்திருக்காரு. தவிர அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு காமெடியும் வரல. பட் அங்கங்கே சிரிக்க வச்சாலும் அவர் வந்து ஒரு காமெடினா இன்னும் நம்மளால் ஏற்றுக்க முடியலங்க சொல்லணும். அந்தளவுக்கு தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த பெட்டர் மார்க்ஸ் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தாங்க. இப்போது யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு வந்து கான்செப்ட் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த ரெண்டரை மணி நேரம் படத்தை பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் வீடியோ ஃபீலுக்கு தான் வருது, தவிர ஒரு மூவி ஃபீலுக்கு வரலங்க. இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு ஏற்றாப்பில் நிறைய சீன்ஸ் தான் உள்ளே இருக்குது. பட் பெரியவங்க நம்ம ஏஜ் குரூப் அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். படம் வந்து போர் தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான். ஓகே, வேற ஒரு நல்ல மூவி ரிவ்யூட நான் உடனே சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.